ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிம்பிள்ஸ் போறதுக்கு ஏதாச்சும் வந்து ஹோம் ரெமெடி சொல்லுங்க, டிப்ஸ் கொடுங்க. இந்த பிம்பிள்ஸ் தரக்கூடிய வலி வந்து குறையிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. அப்புறம் அது கூட வந்து மார்க்ஸ் வந்துருது, பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் கூட அதனுடைய மார்க் வந்து போக மாட்டேங்குது, தழும்புகள் வந்து போக மாட்டேங்குது, அது மறையிறதுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். உங்களுக்கு அந்த பிம்பிள் தரக்கூடிய வலி வந்து ஃபர்ஸ்ட் குறையும், அதுக்கப்புறம் அந்த பிம்பிள் வந்து கம்ப்ரஸ் ஆகி இருந்த இடம் தெரியாம வந்து மறைஞ்சிடும். அதனுடைய மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தழும்புகளும் வந்து இருந்த இடம் தெரியாம மறையிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லாராலையும் எளிமையாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ் கியூப், சின்ன ஐஸ் கியூப் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு காட்டன் துணியை விரிச்சு அந்த ஐஸ் கியூப்பை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இப்படி பட் பண்ணி எடுங்க. அதாவது லைட்டா ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இப்படியே லைட்டா வச்சு அமைக்க அமைக்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் தரக்கூடிய அந்த வலி வந்து உங்களுக்கு குறையும். நிறைய பேத்துக்கு இந்த வலி இருக்கிறதுனால அவங்களால மற்ற வேலைகளை வந்து பார்க்க முடியாது, நேருக்கு நேரம் ஒருத்தர்கிட்ட இருந்து பேச முடியாது, அந்த வலி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுடைய கான்பிடென்ட் லெவலை வந்து குறைக்கிற விஷயமா இந்த பிம்பிள்ஸ் வந்து இருக்கும், அழக பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்துல நீங்க இந்த ஐஸ் கியூப்ஸ் எடுத்து எவ்ரி மார்னிங் வந்து நீங்க அந்த டிப் பண்ணிட்டே இருங்க. இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து நீங்க டெய்லி வந்து பண்ணணும். ஏன்னா அந்த பிம்பிள்ஸ் அப்படிதான் இலக்கம் கொடுத்து உங்களுக்கு அந்த கம்ப்ரஸ் ஆகிற லெவலை வந்து அடையும், உங்களுக்கு அந்த வலிகளை வந்து குறைக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, கற்றாழை ஜெல் இருக்குல்லையா, அந்த கற்றாழை ஜெல் வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க. புதினா இலைகள் வந்து ஒரு 4-5 இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க, இல்ல சாரா எடுத்தாலும் ஓகே தான். எடுத்துட்டு எங்க பிம்பிள் இருக்கோ அங்க அப்ளை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிருங்க. நைட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்கிருங்க, காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணுங்க. இது வந்து வாரத்துல ஒரு 2 முறை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு அதனுடைய தழும்புகளும் மறைய வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இது வந்து இயற்கையான ஹோம் ரெமெடியா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பிம்பிள்ஸும் அதனுடைய மார்க்கும் வந்து சேர்ந்து குறையிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாகவும் இது இருக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. 1 மாசத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்க ஸ்கின் வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஷைனிங்கா வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.